சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஒரு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கிற ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஆமாங்க, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் ஈசிஆர் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ணுறோம். திருவான்மியூர் கொட்டிவாக்கம் இந்த காரிடாரில் நீங்கள் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக திருப்தியாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே பார்க்கும்போதும் எனக்கு திருப்தியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எனக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாட்ஸ் தான். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ConBrick Builders. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தாங்க. இந்த இடத்துல லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் வருவோம்னா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி திருவான்மியூர் இந்த கார்டரில் வீடு பார்த்துட்ருக்கேன்னு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட்ஸ்க்கு பின்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறீங்க இல்லையா, ஐரிஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ். அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரமணியம் அபிஷேக். ஈசிஆர் திருவான்மியூரில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த ஃப்ளாட்ஸ் அந்த அளவுக்கு ஈசிஆர்லேருந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கங்க. அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஈசிஆர் திருவான்மியூரில் இருக்குங்க. கரெக்டாக ஈசிஆர்லேருந்து ஜஸ்ட் 240 meters தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. ஜஸ்ட் 240 meters தான். திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட் 290 meters தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இன்னொரு லேண்ட்மார்க் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் ரிலையன்ஸ் டிஜிட்டலில் இருந்து 550 meters தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் அந்த வழியாகவும் வரலாம். திருவான்மியூருக்கு பக்கத்தில் தாங்க பெசன் நகரில் ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ். இங்கேருந்து கரெக்டாக 3.2 kilometers தூரத்தில் அமைஞ்சிருக்கு. உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா 3.6 kilometers தூரத்தில் பெசன் நகர் பெசி பீச் இருக்குது. வீக்கெண்ட் ஆனால் நீங்களும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லைனாலும் உங்கள் ஃபேமிலியோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் வாழ்க்கையில் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே மறந்துடுறோம். இதான் சாக்குன்னு நானும் சொல்லிக்கிறேன். உங்கள் பசங்க பொண்ணுங்க யாராவது டைடல் பார்க் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃப்ளாட்ஸை நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஃபர் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு ப்ரெசென்ட் பண்ணலாம். டைடல் பார்க்கில் இருந்து கரெக்டாக 2.4 kilometers தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் இருந்து 2.9 kilometers தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எப்பயும் சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2400 square feet லேண்ட் ஏரியா, கார்னர் லேண்டில் கட்டப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். சில்ட் ப்ளஸ் 3 floors, ஒரு ஃப்ளோருக்கு ஜஸ்ட் 2 வீடு தாங்க. வெறும் 6x6 வீடு தான் இருக்குது மொத்தமாக. இங்கே வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குது, அஃப்கோர்ஸ் சிட்டிக்குள்ளேயே இருக்குது. மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது, சீவேஜ் லைனும் இருக்குது. இந்த பில்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குமே இண்டிவிஜுவலாக 3-phase EB கனெக்ஷன் கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டோட ஒர்க் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஃபைனல் ஸ்டேஜில் ஒர்க் போயிட்டுருக்கனால கொஞ்சம் தூசிகளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டார் கேஸ் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்கும். கைஸ் மாம்பழம் விற்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாம்பழம். பொதுவாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கள் அக்காக்கள் தாய்மார்களுக்கு இந்த மாதிரி ரோட்டில் வந்து விற்கிறது ரொம்ப பிடிக்கும். ரோட்லேயே வந்து கிடைக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. பழங்கள்லாம் வந்து ரோட்லேயே உங்களுக்கு வந்துடுது, ஏன்னா என்னோடய அம்மாவுக்கும் பிடிக்கும். ஸ்டார் கேஸில் ஃபுல்லாக கிரனேட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ரியில் SS கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸில் வந்து லேண்ட் ஆன உடனே 2 போர்ஷன் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தான். லிஃப்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க. லிஃப்ட்டை சுற்றி அப்படியே ஸ்டார் கேஸ் ஏறுது. லிஃப்ட்டோட ஒர்க் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு லிஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்ஷன் பார்க்கலாம், செகண்டு நம்ம அந்த போர்ஷன் பார்க்கலாம். மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேசிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த 2BHK ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா 1125 square feet பில்டப், 390 square feet UDS. இந்த லிவிங் கம் டைனிங்கில் 1 side UPVC ஃப்ரெஞ்ச் டோரோட ஒரு பால்கனி இருக்குது. பால்கனி ஹேண்டில் SS கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோடு இருக்குது, அதனால் ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் டோர் நல்லா ஒய்டாக இருக்குது இல்லையா, அதனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு பாருங்கள். மெயின் டோர் உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜாகுவார் பிராண்டில் ஒரு வாஷ்பேஷன் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஷ்பேஷன் இருக்கக்கூடிய ஸ்லாபில் கிரனைட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வாஷ்பேஷனுக்கு மேலே. இங்கே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம், இல்லை இன்டீரியர் ஒர்க் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். கிச்சனில் 1 side UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது, வாஷ்பேஷன் இருக்குது. வாஷ்பேஷனில் ஜாகுவார் பிராண்ட் டாப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
கிச்சன் ஸ்லாப்ல கிரானைட் போட்டிருக்காங்க. கிச்சன்லேயே ஒன் சைடில் வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு அங்கேயும் அலைய தேவையில்ல. நம்ம லிவிங் கம் டைனிங்க்கும் கிச்சனுக்கும் சென்டரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ, சாரி ரெண்டு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ரெண்டடிக்கு நாலடி வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில் ஃபுல்லாகவே. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம் ப்ராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஸ்டேஜில் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்குள்ளே ஒரு அட்டாச் பாத். அட்டாச் பாத்தில் ஜாகுவார் ப்ராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ண உடனே ஆப்போசிட்டில் ஜாகுவார் ப்ராண்டில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, அது டாப்ஸ்குள்ள ஜாகுவார் ப்ராண்டு தான். 2-in-1 வால் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜாகுவார் ப்ராண்டில். 10 feet வரைக்கும் பாத்ரூம் வால் டைல்ஸ் இருக்குது, வெண்டிலேட்டர் இருக்குது வித் கிரில்லோடு இருக்குது. இங்கே இதனால் காற்று வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ரெண்டு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன். இந்த வீட்டில் ரெண்டுமே ஃப்ரண்ட் போர்ஷன் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த வீடியோ பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்குள்ளே ஒரு அட்டாச் பாத், 10 feet வரைக்கும் பாத்ரூம் வால்டேஜ் கொடுத்துருக்காங்க, வெண்டிலேட்டர் இருக்குது, ஜாகுவார் ப்ராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மேலே. 3-in-1, 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது ஜாகுவார் ப்ராண்டில். சின்ன சின்ன தூசிகள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. டைல்ஸ் டிசைன் பார்க்க அழகாக இருக்குங்க, நல்லா இருக்குல்ல. சும்மா டிசைன் மட்டும் இல்லாமல் லேயர் லேயர் அப்படி நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நம்ம திருப்பி லிவிங் கம் டைனிங்க்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் போர்ஷன் பார்க்கலாம். நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டு மெயின் டோருமே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இல்லை, அது நிறைய பேருக்கு பிடிக்கும் அதனால் சொல்கிறேன். இந்த போர்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்னா. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1140 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 390 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். இந்த வீட்டில் ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம் ப்ராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேயே ஒன் சைடில் ஜாகுவார் ப்ராண்டில் வாஷ்பேஷன் கொடுத்துருக்காங்க வித் கிரானைட் ஸ்லாபோடு இருக்குது. இந்த வாஷ்பேஷன் வால் டைல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்க அழகாக இருக்குது. மேலே வந்து இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வாஷ் மிஷினுக்கு மேலே. பால்கனி இருக்குது, பால்கனிக்கு யூபிவிசி ஃப்ரெஞ்ச் டோர் கொடுத்துருக்காங்க வித் கொசுவலையோடு இருக்குங்க. ஓகேங்களா, இந்த பால்கனி ஆண்ட்ரில் எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடு இருக்குது, அதனால் ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லாயிருக்கு. இந்த மரம் இருக்கிறது இந்த சைடு வரக்கூடிய காற்று ஜில்லுன்னு வருது, அந்த டிஃப்ரென்ஸ் அப்படியே தெரியுது. மெயின் டோர்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கிச்சன் இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, லாஃப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடுலர் கிச்சன் நீங்கள் பண்ணிக்கலாம், இன்டீரியர் ஒர்க்கில் செல்ஃப் பண்ணிக்கலாம். கிச்சன் ஸ்லாப்பில் கிரானைட் கொடுத்துருக்காங்க, சிங்க் இருக்குது ஜாகுவார் ப்ராண்ட் டேப்போட. கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் வாஷிங் மிஷின் அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும்னு நீங்கள் அலைய தேவையில்லை. இந்த கிச்சனுக்கும் இந்த வாஷ் பேஷன், இந்த லிவிங் கம் டைனிங்கில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷனுக்கும் சென்டரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ரெண்டு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. சொல்லியிருந்தேன் இல்லையா அது கார்னர் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ போகிறாங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்குள்ளே ஒரு அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் இல்லைங்க, 10 feet வரைக்கும் பாத்ரூம் வால்டேஜ் இருக்குது, பரவாயில்ல. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது, ஜாகுவார் ப்ராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது, க்ளாசெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் ப்ராண்டு தான். ஓகேங்களா, வெண்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க வித் கிரில்லோடு இருக்குது, யூபிவிசி வெண்டிலேட்டர்.
வால்மிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் பிராண்டு தான், நல்ல பிராண்டடாக தான் போட்டிருக்காங்க. ஒன்று ரெண்டு தூசிகள் மட்டும் அங்கங்கே இருக்குது, அதெல்லாமே உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃபுக்குள்ளே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்குள்ளே ஒரு அட்டாச் பாத். இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட் கொடுத்துருக்காங்க ஜாகுவார் பிராண்டில். வாஷ்பேஷன் கொடுத்துருக்காங்க ஜாகுவார் பிராண்டில். 2-in-1 வால்மிக்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து ஜாகுவார் பிராண்டு தாங்க. 10 feet வரைக்கும் பாத்ரூம் வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. வெண்டிலேட்டர் இருக்குது வித் கிரில்லோடு இருக்குது. பொதுவாக பாத்ரூம் டோர் திறந்த உடனே இப்படி வாஷ்பேஷன் இருக்கிறது எனக்கு பர்சனலாக பிடிக்கும். குளிக்கிறதுக்கு தனியாக ஒரு வாஷ் ஏரியா மாதிரி இருக்குது இல்லையா. இந்த சைடு கிளாசட் ஏரியா தனியாக இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் இந்த லிவிங் கம் டைனிங்க்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்டில் பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10,500 rupees. அடிஷ்னலாக உங்களுக்கு கார் பார்க்கிங், இபி, சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப் டு 80% வரைக்கும் உங்களுக்கு லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி போய் கோத்ரூ பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்கிரீட் வாட்டர் டேங்க் அது இருக்கு பாருங்கள். வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த ரெடி டாக் பை ஸ்டேஜில் இருக்கிற ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளாட்ஸில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியற கான்பிரிக் பில்டர்ஸோட டேரக்ட் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். ஓய் திருவான்மியூர் கொட்டிவாக்கம் இந்த காரிடாரில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாட்ஸ் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டேரெக்டாக பில்டரோட நம்பர் கொடுத்துருக்கேங்க, இந்த இடத்துல லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்கள் குடும்பத்தில் வரணும்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன், அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீடெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் கைஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ்.